வரவிருக்கும் TNUSRB பிசி கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமாம். எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள பொது அறிவு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு உடைவில் கொண்ட 50 மாடல் டெஸ்ட், பொது தமிழ், பொது அறிவியல், சமூகறியல், புதிய சமசி எடுக்கப்பட்ட சூப்பரான புத்தகம். இந்த புத்தகம் என்னவென்றால், டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்தால் வீட்டுக்கே கேஷ் ஆன் டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து நண்பர்களும் வெற்றி பெறக்கு வாய்ப்பு. வரவிருக்கும் TNUSRB பிசி கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள பொது அறிவு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு உடைவில் கொண்ட 50 மாடல் டெஸ்ட், பொது தமிழ், பொது அறிவியல், சமூகறியல், புதிய சமசி எடுக்கப்பட்ட சூப்பரான புத்தகம். இந்த புத்தகம் என்னவென்றால், டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்தால் வீட்டுக்கே கேஷ் ஆன் டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து நண்பர்களும் வெற்றி. வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போட்டோம்னா, TNUSRB பிசி கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட்டட் வயது வரம்பு அனைவரும் வந்து கேட்டிருந்தாங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேகன்சி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வயது வரம்பு, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓகேங்களா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது முதல் 26 வயசு வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பார்த்திங்கன்னா 2 வருஷம், ஓகேங்களா, 27 28 இந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 18 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கணும், ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி நீங்கள் பிறந்த வருஷத்துலேருந்து இந்த மாதம் கனெக்ட் பண்ணுங்கள். என்றைக்கு பிறந்த அதுக்கு மறுநாள் 18 வயசு உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போதுலேருந்து 18 வயசுலேருந்து 26 வயசு வரையும் என்னென்ன கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓகேங்களா, ப்ளஸ் 2 வருஷம், ஓகேங்களா, ஏஜ் எலெக்ஷன் கொடுப்பாங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவர்களுக்கு 18 வயசு முதல் 29 வயசு வரையும், ஓகேங்களா, 29 வயசு வரையும் பார்த்திங்கன்னா ஏஜ் எலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. திருநங்கைகள், ஓகேங்களா, திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு 18 வயசு முதல் 29 ப்ளஸ் 2 வருஷம் எக்ஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நான்காவது வந்து பார்த்திங்கன்னா, ஆதரவற்ற விதவைகள், ஓகேங்களா, 18 வயசு முதல் 35 வயசு வரை விண்ணப்பிக்கலாம், ப்ளஸ் 2 வருஷம். அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 45 ப்ளஸ் 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, இந்த வருஷம் வரையும் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஓகேங்களா. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உடல் குறு தகுதிக்கான உயரம், ஓகேங்களா, நீங்கள் வந்து ஹைட்டை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓகேங்களா, 170 சென்டிமீட்டர், ஓகேங்களா, ஆண்களுக்கு வந்து மேல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள், ஓகேங்களா, பிசி, பிசிஎம், எம்பிசி அவர்களுக்கு 159 சென்டிமீட்டர் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவர்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டரும், பெண்கள், திருநங்கையில், ஆதரவற்ற விதவைகள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டரும் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது, எக்ஸாமிஷன் கிடையாது. உடற்குறு தகுதி பார்த்திங்கன்னா, மார்பு அளவு மட்டும், ஓகேங்களா, ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு வந்து கிடையாது. ஆண்களுக்கு வந்து சாதாரண நிலை குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், ஓகேங்களா, 81 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். மூச்சை உள்வாங்கிய நிலையில் விரிக்க பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர், ஓகேங்களா, அப்போது 86, ஓகே, நார்மல் ஸ்டேஜில் வந்து 81 இருக்க வேண்டும். மார்பளத்துக்குன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ட், ஓகேங்களா. அதே போல் உடற்தகுதி தேர்வு, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடி வரணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் 2:30 செகண்டு, ஓகேங்களா, 2 நிமிஷத்தில் வந்து 2 நிமிஷத்தில் ஓடி வரணும். முன்னாள் இராணுவ வீரர்கள் 1500 மீட்டர் வந்து 8 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்களுக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் அளவு, 400 மீட்டர் ஓட்டம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல், குண்டு எறிதல், 4 கேஜ், ஓகேங்களா, 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம். முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல் 7 புள்ளி
26 கிலோ ஓகேங்களா நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் 100 மீட்டர் இத சொல்லிருக்காங்க ஓகேலா அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு அது இருக்கும் போது ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டார் தமிழ் எக்ஸாம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்